என்ன பதில் சொல்றீங்க? சொல்ல முடியுமா? எல்லாரும் பிரஸ் வச்சுட்டு தான் கேக்குறேன். இது அப்படியே மக்கள் சொல்றாங்களோ சொல்லலையோ, ஓட்டு போட்டு போன 5 வருஷம் எங்க போனீங்க? போன 5 வருஷம் எங்க போனீங்க? நீங்க போன 5 வருஷம் எங்க போனீங்க? போன 5 வருஷம் பேச இவங்க வந்திருக்கணும்ல, வரலையா? கேட்டா போன 5 வருஷம் இவங்க வரல. ஏன் முதலமைச்சர் புரட்சியில எம்ஜிஆர் அவருக்கு 10 வருஷம் இருந்தாரு, அது மாதிரி இவங்களும் 10 வருஷம் ஆட்சியில இருக்க வேண்டியதா? திருச்சியில சும்மா இது தேவையில்லாத பேச்சு. நீங்க விஷயத்தை எந்த செய்தி அவங்க போட மாட்டாங்க. என்ன ஜாதி என்ன மக்கள்? அப்ப இங்க இருக்கிற மக்களுக்கு நீங்க கொடுக்க, நீங்க கொடுக்க என்னைய வந்து கேட்டீங்க. இனிமேதான் சட்டசபையில வச்சு அது என்ன பண்ணுவோம், அது முறையாக என்ன பண்ணுவோம், அது பண்ணுவோம். இங்க வந்து எல்லாத்தையும் அலசுறேன். ஏன் கொடுக்கல? இவ்வளவு வருஷம் சொல்றீங்களே, நீங்க இதை கேட்க முடியாது. நான் தூண்ல 4 தூண், இந்த மக்களை காப்பாத்த வேண்டிய 4 தூண்ல பத்திரிக்கை 1 தூண், அதை நீங்க எழுதிக்கிட்டே இருந்தாலே போதும். எழுதுறீங்களா? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஜாதி சர்டிபிகேட் பிரச்சனை வந்து டெல்லிக்கு மட்டுமே ஒரு தனித்த பிரச்சனை கிடையாது சார், இந்தியா முழுக்க. பாகிஸ்தான் இது பாண்டிச்சேரியில இருக்கிற சில ஜாதியினர் வந்து தமிழ்நாட்டில் அந்த உரிமையை கோர முடியாது, சட்டசபையில் இத்தனை ஜாதி இருக்கு உங்களை, இந்த ஜாதின்னு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இங்க டெல்லி கவர்மெண்ட் சொன்னா முடிஞ்சு போச்சு இல்லீங்களா? டெல்லிக்கு சொன்னா முடிஞ்சு போச்சு, இல்ல டெல்லி கவர்மெண்ட் அவங்கள கேட்டா முடிஞ்சு போச்சு தானே முடிய போகுது. இந்த இந்த ஜாதி சங்கம் இப்ப தினம் அதான் சொன்னேன் உங்களுக்கு, உங்களே வச்சுக்கணும். நீங்க கேள்வி தினத்தந்தி பத்திரிகை, தினத்தந்தி பத்திரிகை எப்படி தமிழ்நாடு பூரா நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுனால உங்க பத்திரிகை பேர் வைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இல்ல சார், அதே மாதிரி தான் சார். அவங்க அங்கிருந்து இங்க அனுப்பணுங்க, எப்படி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோமோ அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு முறைகள் இருக்கு. அந்த முறைப்படி செஞ்சா இதெல்லாம் அடிபடும். ஆனா ஒன்னே ஒண்ணு நீங்க கேக்குற பி இந்தியன் பை இந்தியன் ஏன் சொல்றீங்க? அங்க சொல்லவே இல்லையா? ஓ, அதனாலதான் அண்ணாதிமுக ஜெயிக்காம போச்சு 6 தொகுதியிலயும். அது 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 மாத்திரம் தெரியாது, நீங்க மாத்திரம் எப்படி எஸ்கேப் பண்ண சொல்லணும். 6 தொகுதி டெபாசிட் காலியான பக்கத்து தொகுதி தெரியுமா உங்களுக்கு? சென்னையில இருந்து பக்கத்து தொகுதி கர்நாடகத்துல 6 பேரும் எம்எல்ஏல போய் நின்னாங்கல்ல, இப்ப நின்னாங்க 6 பேரும் டப்பா. அது போலீஸ் பிடிச்சது காசு கொடுக்க போயிருக்காங்க. அப்ப பிடிச்சாங்க பேப்பர்ல, நானும் பேப்பர்ல தாங்க படிச்சேன்.
நீங்க உங்களுக்கு அப்புறம் பதில் சொல்லுங்க. இந்த பிரச்சனைக்கு மாநில அரசுகள் வந்து பேசி இந்த தீர்வு காணணும்னு சொல்றீங்களா? இல்ல சார், அவர் அல்ல தினத்தந்திக்காரர் கேட்டார் பாருங்க. அதுக்கு தான் சொல்றேன், முறையாக என்ன என்ன செய்யணுமோ அதை செய்யணும். சட்ட சட்டசபையில் வச்சு சட்டமா பாஸ் பண்ண. இப்ப ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஜாதி இருக்கும் சார். இது இந்த இந்த ஜாதி இப்ப உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஜாதியில ஒரு எக்ஸ், இந்த எக்ஸ் ஜாதி இங்கே எக்ஸ், அங்கே ஒய், அங்கே செட், இப்படின்னு இருக்கும். நாங்க அங்கிருந்து இங்க எங்களுக்கு இந்த ஜாதிக்காரங்க ஒரு லிஸ்ட் 250 பேர், 500 பேர், இதை நீங்க வச்சுக்கோங்க. அப்ப நீங்க இங்க உள்ள ஷெட்யூல் காஸ்ட்ல இவங்களை சேர்த்துக்கலாம், சேர்க்கறதா சேர்க்கறாங்கடாங்கன்னு இவங்க தான் முடிவு பண்ணும். இப்ப அங்கிருந்து அவங்க கொடுத்துட்டா, ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துட்டா, அதாவது தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் கொடுத்துட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்க உள்ள இங்க இது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லக்கூடாது, டெல்லி கவர்மெண்ட் ஏத்துக்கணும் ஏத்துக்கூடாது. அரசாங்கம் சார்ந்த பிரச்சனை இல்ல சார், இது வந்து உள்ளூர் மக்கள் சார்ந்த, இது அரசாங்கம் சார்ந்த பிரச்சனை தான். இல்ல சார், ஆக்சுவலா இல்ல, இது வந்து இங்க இருக்கிற மக்கள் வந்து அந்த மாதிரியான சர்டிபிகேட்ல இவங்களும் வந்து இங்க இருக்கிற பட்டியலர் சில கவர்மெண்ட் நீங்க சொல்ற மாதிரி சொல்லுங்க சார். பாண்டிச்சேரியில் முடிவெடுக்க முடியாத நிலைமை.